அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மூணு குற்றவியல் சட்டங்களை மார்க்சிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அதை ஒன்றிய அரசாங்கம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சட்டத்தை, இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது? முதலாவது அம்சம் என்னன்னா, இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம். பொதுவாக வந்து நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் உள்ளடக்கி அந்த சட்டத்தை ஒரு ஜனநாயகபூர்வமாக நிறைவேற்றப்படணும். ஆனால் என்ன நடந்ததுன்னா, கடந்த டிசம்பரில் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சத்தத்தோடு ஒரு குண்டு வீசப்படுகிறது, மிகப்பெரிய மஞ்சள் புகை எழுது. அதை கண்டித்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தும் போது கூண்டோட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையில் இல்லாத போது நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாக இந்த சட்டம் என்பது இருக்கிறது. அதே பாஜக ஒரு அரசியல் விருப்பத்தோடு இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் கண்டிக்கத்தக்கது, ஆகவே அதை எதிர்க்கிறோம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கம், குறிப்பாக வந்து செடிஷன் ஆக்ட் 124A UAPA என்கிற ஒரு சட்டம், இதெல்லாம் மோசமான ஆள்தூக்கி சட்டங்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து அமலாக்கப்படுகிறது அப்படின்னு ஜனநாயகவாதிகள் வந்து போராடுறாங்க, நீதிமன்றம் கண்டிக்குது. இந்த சட்ட திருத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த 124A UAPA அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளையும் சிம்பிளா காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை கூட நீங்க பிரயோகிக்கவே வேண்டாம். இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் மூலமாகவே நீங்க செடிஷனையும் பண்ண முடியும், யூஏபியும் போட முடியும் என்கிற அளவிற்கு இந்த சட்ட திருத்தங்கள் என்பது வழிவகை செய்கிறது. மிக முக்கியமாக வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நீங்க போராடினா இந்த தேசத்திற்கு எதிராக நீங்கள் போராடி இருக்கிறீர்கள் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பை வழங்குகிறது. நீங்க வந்து போராட்டம் நடத்த முடியாது, உண்ணாவிரதம் நடத்த முடியாது, எந்த போராட்டங்கள் நடந்தாலும் உங்களுக்கு இன்பிரசன்மெண்ட் தான் என்கிற வாய்ப்பை இந்த சட்ட திருத்தங்கள் என்பது கொடுக்குது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது வலுவாக எதிர்க்கிறது. மூன்றாவது முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சட்ட திருத்தங்கள் என்பது இந்த என்கொயரி ஏஜென்சிஸ் இல்லை, விசாரணை அமைப்புகள் இருக்குல்ல, விசாரணை அமைப்புகளுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை அப்படியே காவல்துறை கிட்ட கொடுக்குது. குறிப்பா வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியை போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கணும்னா நீதிமன்றத்தோட ஒப்புதலோடு எடுக்க முடியும், அதிகபட்சம் 15 நாள் தான் கொடுப்பாங்க. திருப்பியும் கூட்டிட்டு வந்து நீதிமன்றத்தில் கேட்டுதான் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். இதுல வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்கும் நீங்க வந்து கஸ்டோடி வச்சுக்கலாம், கஸ்டோடியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து கொடுக்குது. அதே போல தேடப்படும் குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்தாமலேயே தண்டனை கொடுக்க முடியும், அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ண முடியும் அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் இதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா விசாரணை அமைப்புகள் நீதிமன்றத்துடைய அதிகாரங்களை முழுவதும் பறித்து காவல்துறையிடம் வழங்கக்கூடிய, காவல்துறை விசாரணை அதிகாரியுடைய விருப்பு வெறுப்பு உட்பட்டு ஒருவர் குற்றவாளியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இந்த சட்ட திருத்தங்களில் இருக்கிறது. ஆகவே அதனால மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. நிறைவாக சொல்லணும்னு சொன்னா, எப்போதுமே அரசாங்கம் மக்களுக்கு எதிரான சில பிரச்சனைகளை வந்து எழுப்பும், நடைமுறைகளை வந்து அமுலாக்கும், மக்கள் தன்னியல்பாக எழுந்து போராடுவாங்க. அந்த போராட்டங்களை காது கொடுத்து கேட்பதற்கு பதிலாக, தாங்கள் அமலாக்கக்கூடிய திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு பதிலாக ஒரு போராட்ட அச்சத்தை காரணமாக காட்டி போராட்டங்களை முற்றாக முடக்குவது என்கிற ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவது, அதற்கு இந்த சட்டத்திருத்தங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிற அரசாங்கத்துடைய அணுகுமுறை இதற்குள்ள இருக்கிறது. பொதுவாக அரசு என்று சொன்னாலே அது ஆளும் வர்க்கத்துடைய அடக்குமுறை கருவி. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு பாசிச மனோபாவத்தோடு ஒரு அடக்குமுறை கருவியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தங்களை பயன்படுத்துகிறது என்று மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கிறது. ஜனநாயக உரிமைகளை பறிக்கிற, நீதிமன்றத்துடைய அதிகாரங்களில் தலையிடுகிற, மக்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த 3 சட்ட திருத்தங்களையும் மார்க்சிஸ்ட் கட்சி வலுவாக எதிர்க்கிறது. இதை திரும்ப பெறுகிறவரை நாடு முழுவதும் ஜனநாயக அமைப்புகளோடு இணைந்து போராடுவதும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது.